சிறிய மாற்றம் பெரிய வெற்றி. சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கொண்டு வரும் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துது, நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பாதையில் எப்படி அழைத்து செல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் திட்டமிடுதல் எந்த அளவுக்கு அவசியம், எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்தலாம் அப்படிங்கிறத பற்றி யோசனைகளை பார்க்குறோம். நம்ம வாழ்க்கை திட்டம்னே அதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று லாங் டேர்ம் பிளானிங், ரெண்டாவது ஷார்ட் டேர்ம் பிளானிங். 5 ஆண்டுகளில் நான் இந்த இலக்கு அடையணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா அது லாங் டேர்ம் பிளான். அடுத்து அது மட்டும் இருந்தால் போகாது, இந்த வருஷத்தில் நம்ம எந்த நிலையை அடையணும், அந்த நிலையை அடைவதற்கு இந்த மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். அடுத்து இந்த வாரத்தில் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் ஒரு திட்டத்தில் நம்ம குறித்து வைக்க வேண்டியிருக்கு. கடைசியில் இன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து வைக்கணும். இதில் நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, இந்த லாங் டேர்ம் பிளானுக்கு ஷார்ட் டேர்ம் பிளானுக்கு சம்மந்தம் இருக்காது. அதாவது 5 வருடத்தில் நான் இந்த நிலையை அடையணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு குறிக்கோள் வச்சதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அந்த 5 வருட குறிக்கோளை நோக்கி தான் இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. அப்படி திட்டம் வந்து நம்ம தீட்டும் பொழுது இந்த தெளிவு இருந்ததுன்னா நமக்கு இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலைகளில் ஒரு ஈடுபாடும் தீவிர ஆசையும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னைக்கு இந்த வேலையை செய்து முடித்தாதான் நம்ம 5 ஆண்டுகளில் நம்ம ஏற்கனவே நிர்ணயித்த இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் உறுதியும் நமக்கு கிடைக்கும். இதை நிறைய பேர் வந்து எனக்கு திட்டம் இருக்குது, நான் மனசில் நான் வந்து யோசித்து வச்சுருக்கிறேன், அதை எதுக்கு எழுதணும் அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு திட்டத்தை வந்து எழுதி வைக்கும் பொழுது அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்குள்ளார கிடைக்கும். இந்த செயலை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் கிடைக்கும். ஒரு நோட் பேட் எடுத்து எழுதி வைக்கலாம், செல்ஃபோனில் இதை நோட் பண்ணிக்கிறதுக்கான வசதி இருந்ததுன்னா உங்கள் செல்ஃபோன்லேயும் இதை வந்து குறித்து வைக்கலாம். இப்படி குறித்து வைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு வேலையோட முக்கியத்துவத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி ரொம்பவும் முக்கியமான ஒரு வேலை, இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம குழந்தையோட அட்மிஷன் நடக்க போகிறது, அதற்கு வந்து இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு, இன்றைக்கி போய் பணம் கட்டணும் இல்லை அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு அதி முக்கியமான வேலை. அது போயிடுச்சுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து குழந்தைய போட முடியாது. ஆக அதுதான் அன்றைய வேலையில் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும், அதி முக்கியமான வேலையாக இருக்கணும். அடுத்து என்ன வேலை அப்படிங்கிறத அந்த முக்கியத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அன்றைய வேலையோட பட்டியல் இருக்கணுங்க. இப்போது லாங் டேர்ம் பிளான்னு வச்சுக்கலாம். எல்லாருக்குமே வந்து எத்தனை குழந்தைகள் வைக்கணும், எத்தனை குழந்தை நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கும். அடுத்து எந்த கால அவகாசத்தில் வந்து குழந்தைகள் பெற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம், இந்த பள்ளி எந்த பள்ளியில் போய் சேரணும் குழந்தை, கல்லூரியில் போய் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும், எப்போ அதுக்கு திருமண வயது ஆகும், எப்போ அது செட்டில் ஆகும், நமக்கு எப்போ ரிட்டையர் ஆக போகிறோம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும், அதை நம்மளுடைய ஆரோக்கியத்தை நோக்கி நம்ம வந்து என்னென்ன செலவுகள்லாம் செய்ய வேண்டியிருக்கும், என்னென்ன சேமிப்பு தேவை இப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து யோசித்து வச்சோம்னா தான் ஒரு திட்டம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து உருவாகுங்க. சில பேருக்கு வந்து இந்த திட்டம் போடுறதே வந்து ஒரு போரான வேலை, எதுக்குங்க எனக்கு திட்டம் போடுறதுக்கான பழக்கம் வரமாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பழக பழக வந்துடும். உதாரணத்திற்கு யாருமே எனக்கு வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதில்ல. ஏன்னா நம்ம தினமும் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணி அது பழக்கமானதுனால நம்ம பல் துலக்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட கடமை ஆயிடுச்சு. அது மாதிரி ஒரு மாதத்திற்கு தினமும் திட்டம் போடுறத உங்களுடைய பழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த திட்டம் போட்டு வாழ்கிறது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாயிடுதுங்க. அடுத்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி காலையிலிருந்து நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் குறித்து வச்சுருந்தீங்க, அந்த வேலையை எவ்வளவு சிறப்பாக செய்தீங்க, சப்போஸ் உங்களால் அந்த அளவுக்கு செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் இந்த வேலையை நாளைக்கு இதை விட சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசீலனை நமக்குள்ளார செய்து வச்சுட்டு, நல்லா செய்தீங்கன்னா சபாஷ் நல்லா பண்ணுனேன் அப்படின்னு உங்களை நீங்களே வந்து பாராட்டி கொண்டு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி அடுத்த நாளுக்கு தயாராகணும். இந்த சுய மதிப்பீடு வந்து தினமும் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்துட்டோன்னா, அந்த பழக்கத்தை நமக்குள்ளார கொண்டு வந்துட்டோன்னா நம்மளுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாதுங்க. அடுத்து
அடுத்த நாள் நம்ம என்னென்ன வேலைகள்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்து அந்த வேலைகளையும் மனசளவில் வந்து நம்ம குறித்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம அலுவலகத்துக்கு போன உடனே அந்த வேலைகளை ஒன்றொன்றா எடுத்து செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு வாடிக்கையாளர் எந்த வாடிக்கையாளர்கிட்ட நம்ம பார்த்து பேச போகிறோம், இன்றைக்கி நம்மளுடைய மேலதிகாரி என்னென்னலாம் எப்படி இப்படிலாம் பேசினார், அதில் வந்து நம்ம எப்படி வந்து அவருடைய கருத்து இல்லை ஆலோசனை அதை வந்து நம்ம கேட்டு அடுத்த நாள் நம்ம எப்படி வேலைக்கு தயாராகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு யோசனை நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளும் உற்சாகமாக நமக்கு அமையுங்க. அடுத்து திட்டமிடுதலுங்கிறதே ஒரு கலை, என்றைக்குமே வந்து ஒரே நாளில் வராது. இதை பயிற்சி எடுக்க எடுக்க வாழ்க்கையில் திட்டமிடுறதும் நமக்கு மெருகேறிக்கிட்டே இருக்கும். சில வேலைகள் வந்து அவசரமாக செய்ய வேண்டி இருக்கும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்கும். ஆனால் சில வேலைகள் வந்து அவசரமாக தெரியாது, ஆனால் அதுவும் வந்து முக்கியமான வேலையாக இருக்கும். உதாரணத்திற்கு நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கி அவசரம் இல்லை, ஆனால் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து பார்த்தோன்னா இன்றைக்கு உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப அவசியமாக பட்டிருக்கும். அதனால் அவசரமான வேலையை மட்டுமே குறித்து வச்சு அதை மட்டுமே செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான வேலை அவசியமான வேலை அப்படிங்கிறதையும் அதை யோசித்து அதையும் நம்ம வந்து நம்மளுடைய திட்டத்தில் வந்து கொண்டு வரணும். அடுத்து நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, ஒரு 10 வேலைகள் இருக்குன்னா ஏதோ ஒரு முதல் வேலையை எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க அன்றைய தினத்தை. அப்படி இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ப்ரையாரிட்டிஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிம்பாங்க. அன்றைய தினம் இருக்கிறதுலையே அதி முக்கியமான வேலை எதுவோ அதைத்தான் முதல்ல எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். அதற்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய வேலையை அடுத்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கணும். ஆக இந்த மாதிரி பட்டியலிட்டு ப்ரையாரிட்டிஸ் போட்டு செய்யக்கூடியதை நம்ம அன்றாட பழக்கத்தில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அடுத்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு வேலையை செய்துட்டு இருக்கிற போது பாதியில் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு தாவிடுவாங்க. சிலருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும், அந்த வேலைக்கு செய்கிறதுக்கு மூடு இல்லைன்னா அதை அப்படியே தள்ளி போடுற பழக்கம். இந்த வேலையை தள்ளி போடுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். சோம்பேறித்தனம் இருக்கிறதுனாலேயே ஒரு வேலையை வந்து தள்ளி போடணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாதுங்க. அடுத்து ஹவுஸ் ஒய்ஃப், மனைவிமார்களும் வாழ்க்கையில் அவங்களுடைய குடும்பத்தை பொறுத்தளவுக்கு திட்டம் போடுறது ரொம்ப அவசியங்க. ஒரு நிறுவனத்தை நடத்துறதுக்கும் திட்டம் இருக்கணும், ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு மனைவிக்கும் திட்டம் இருக்கணும். இப்போ சமையல் செய்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு சாமான் சமையல் சாமான் இல்லை அப்படின்னு நிறைய மனைவிமார்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து தவறு. இப்போ வந்து சமையல் கட்டில் வந்து என்னென்ன சாமான்கள்லாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பேப்பர் பேனாக எடுத்து அப்பப்போ குறிச்சிக்கிட்டே வந்தோம்னா, நீங்கள் வந்து சனி ஞாயிறில் நம்ம வந்து ஷாப்பிங் போகும்போது அந்தந்த வேலைகள் அந்தந்த சாமான்கள்லாம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஷாப்பிங் போகும் பொழுது நம்மக்கிட்ட ஒரு பட்டியல் இல்லை, என்னென்ன பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத போது நம்ம பட்ஜெட்டுக்கு மீறி அவசியமில்லாத பொருளையெல்லாம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வந்துடுது. அதனால் ஷாப்பிங் போகும் பொழுது நம்ம வந்து என்னென்ன வாங்க போகிறோம், அதில் ரொம்ப முக்கியமான ஐட்டம் எது அப்படிங்கிறத தெரிந்து உணர்ந்து அதற்கு எவ்வளவு செலவு நம்ம ஒதுக்கி வச்சுருக்கிறோம் நம்ம பட்ஜெட்டில் அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து வச்சு நம்ம ஷாப்பிங் போனோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பொருள்களை வாங்கி பின்னாடி வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஷாப்பிங் மாலில் போனீங்கன்னா எல்லா பொருளுமே கவர்ச்சிகரமாக இருக்குது, ஏன்னா விளம்பரம் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் கவர்ச்சிகரமான பொருளை வாங்கிட்டு அன்றைக்கு அவசியமான பொருளை வாங்காமல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி நேயர்களே, இதுவரைக்கும் வாழ்க்கையில் எப்படிலாம் திட்டம் போடலாம், திட்டமிட்டு வாழ்கிறதுனால என்ன மாதிரி பலன்கள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த தலைப்பில் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.